பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு சுந்தர் ராஜா அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 80ஆம் ஆண்டும் மீண்டும் அதிமுக சார்பாக சுந்தர் ராஜாவே வெற்றி அடைந்தார். 84ஆம் ஆண்டு ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஆறுமுகம் வெற்றி அடைந்தார். 89ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஆர் சொக்கர் வெற்றி பெற்றார். 91ஆம் ஆண்டு சோசலிஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட சஞ்சய் ராம் வெற்றி பெற்றார். 96ஆம் ஆண்டு ஏ.ஆர்.ஆர். ஸ்ரீனிவாசன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி அடைந்தார். 2001ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட தாமோதரன் வெற்றி அடைந்தார். 2006ஆம் ஆண்டு வரதராஜ் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு தேமுதிக சார்பாக போட்டியிட்ட பாண்டிராஜா வெற்றி அடைந்தார். 2016ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட ஏ.ஆர்.ஆர். ஸ்ரீனிவாசன் இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் 1967ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜர் திமுகவின் சீனிவாசன் என்பவரிடம் தோல்வியடைந்தார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக 5 முறையும் அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. சோசலிஸ்ட் காங்கிரஸ், காங்கிரஸ், மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக ஆகிய கட்சிகள் தலா ஒருமுறை வெற்றி அடைந்திருக்கின்றன. தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கும் ஏ.ஆர்.ஆர். ஸ்ரீனிவாசன் 1980ஆம் ஆண்டு அதிமுகவின் சுந்தரராஜாவிடம் தோல்வியடைந்தார். இவர் 2001ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் தாமோதரனிடம் தோல்வியடைந்தவர். இந்த 2 முறை மட்டுமே திமுக இந்த தொகுதியில் தோல்வியடைந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மக்களின் பதில்கள். ஐயா, இப்ப நம்ம விருதுநகர் தொகுதியில் இருக்கிறோம், 2021 தேர்தல் வரப்போது, இந்த முறை உங்க ஆதரவு யாருன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி. நாம் தமிழர் சீமான் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல. டிடிவி தினகரனுக்கு தான். திமுக மாற்றத்தை விரும்புறோம். முக ஸ்டாலினுக்கு தான். நடக்கிற ஆட்சி நல்ல வழியா தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி சிறப்பா இருக்கு சார். மாறணும். நான் பழனிசாமி தான் போடுவேன். அதோட டிடிவி தான் சார். டிஎம்கே தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக தான். மாற்றம் வந்து வேற கட்சி தான் மாறும். ஸ்டாலின் தான் சிஎம். ஸ்டாலின் தான். மாற்றம் வரணும். கலைஞருக்கு ரெட்டரைக்கு தான். நான் 12 வயசுலயே பச்சை ஊத்துனவன். தமரைக்கு தான் மோடி ஐயாக்கு தான் போடுவேன். எடப்பாடி ரெட்டையில தான் ஓட்டுவோம். அம்மாக்கு தான் ஓட்டு போடுவோம். மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு விரும்புறாங்க. தலைவர் முக ஸ்டாலின் தான் முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நடக்கிற ஆட்சி வந்து நல்லா தான் இருக்கு. கலைஞர் மாதிரி ஆதரவு இருக்கு. புதுசா யாராவது வந்தா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் பிரச்சனை சொல்ல விரும்புறீங்களா? அரசு எல்லாத்துலேயும் பிரச்சனை தான். ஒரு ரோடு போடுறது எல்லாமே மக்கள் இந்த மழை காலத்தில் ரொம்ப மக்கள் சவிக்கப்படுறாங்க, ரொம்ப அலைக்கழிக்கப்படுறாங்க. பல பிரச்சனையும் இருக்குது. அதை முதல்ல சரி பண்ணணும். எது பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பாடுபட்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். உழைச்சி சாப்பிட்றோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ நாளாக இருந்தது மேம்பால பிரச்சனை, அது தீர்ந்தது. இப்போ குடிநீர் பிரச்சனை இருக்குது. குடிநீர் பிரச்சனை இருக்குது. அப்புறம் சாலை மேம்பாட்டு வசதி அதிகம் இல்லை. அது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. ஆமாம், அதுதான். அரசு சம்மந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை வந்தால் இங்கே நல்லாயிருக்கும் சார். அடிப்படையாக பெண்கள் வேலைவாய்ப்பு வந்து கிடைச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஓடிக்கிட்ட லிமிடெட் கம்பெனியெலாம் பூட்டிட்டாங்க. டிடிகேயில் ஒரு 3000 பேர் வேலை பார்த்த கம்பெனி வந்து பூட்டிட்டாங்க. அந்த இடத்த வந்து ஒரு நல்ல ஒரு புதிய பொருளாதாரத்தை வந்து தொழிற்சாலையை உருவாக்கினா சிறப்பாக இருக்கும். என்ன இன்னும் நல்லா செய்யணும், மக்களுக்கு நல்லா செய்யணும். மெயினாக வந்து அடிப்படை குடிநீர், எல்லா இடத்துலையும் சுகாதாரம். ஒரு கழிவறைக்கு போகணுன்னாலும் 5 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்கலாம். அதை கூட இந்த மக்கள் இன்னும் செய்யலை. விருதுநகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனைக்குட்டன் டேமை மெயினாக சொல்லலாம்.
விருதுநகர்னு நீங்கள் பர்டிகுலராக கேட்டதுனால. ஆணைக்குட்டம் டேமை நான் இங்கே வந்து 6 வருஷம் இந்த லோக்கல் வந்தாச்சு. இன்னமும் ஆணைக்குட்டம் டேமை வந்து லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து குடிநீர் ஆதாரமான ஒன்று. இன்னமும் அந்த சட்டரில் லீக்கேஜ் ஆகி போய்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மாறிக்கிட்டு தான் இருக்குது. மெயினாக அதை பண்ணணும்னு நினச்சா டேமை முதல்ல லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணலாம். மக்கள் பிரச்சனை இருக்குது. ஆனால் எங்கள் எம்எல்ஏ இங்கே இருக்க திமுக எம்எல்ஏ வந்து ஓழுங்க அவர் சத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணியிருக்கார். ஆனால் மேலே ஆளுங்கட்சி அதிமுக இருக்கிறதுனால அவரால் இன்னமும் சரிபடு செய்ய முடியல. இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லது பண்ணுறாங்க. இருந்தாலுமே கூட கூட இந்த நம்ம தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் போகுதுல்ல, அதுக்கு வந்து ஸ்டாலின் வர லைட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்குது. இளைஞர் இருக்கும்போது பருப்புக்கெல்லாம் வரி எடுத்திருந்தாங்க. வரியும் இல்லாமல் நாங்கள் வியாபாரம் பார்த்தோம். அன்றைக்கி வியாபாரத்துக்கு நல்லா இருந்தது. இன்றைக்கி ஜிஎஸ்டி போட்டு நாங்கள் எந்த வியாபாரம் பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி விருந்தில் வியாபாரிகள் கடும் பாதிப்பில் இருக்கும். இன்னும் மழை பெஞ்சு அந்தந்த ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இன்னும் அதை இன்னுமே யாரும் சீர்திருத்த பண்ணவே முடியலை. இதே ஊர் இன்னும் அப்படியே நிலைமைக்கு தான் இருக்குது. இன்னும் மாற்றத்துக்கு வரவே இல்லை. இந்த விருந்தர் எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது, எதுவும் குறையில்லாமல் தான் இருக்குது. போக்குவரத்து தான் ரொம்ப நெரிசல், போக்குவரத்து நெரிசல். இந்த மதுரைகளுக்கு பஸ்ஸுக்கு போகிறான் தான் அங்கிட்டு அவுட்ரு பைபாஸ் அப்படின்னு சொல்லி போகுது. அது சிட்டி பஸ்ஸுகள் எங்களுக்கு உள்ளே ஒன்றாந்து நிப்பாட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை நல்லபடியாக நடக்குது, சரி பண்ணிட்டு எந்த கோளாறு இல்லை. ரோடு தான் பிரச்சனை எங்களுக்கு. தண்ணி வசதி இல்லை. தண்ணி பிரச்சனை தான் மெயின். இது அண்ணன் வந்தாருன்னா நிறைவேச்சு கொடுப்பாரு. கட்சியில் மூத்த முன்னோடிகள் இருக்காங்கள்ல 60 வயசுக்கு மேலே, அவங்களுக்கெல்லாம் அந்த பொருட்களி கொடுக்கறத வந்து ஸ்டாலின் வந்து அவர் கையினால் கொடுக்கணும். முந்தி ராஜாகணின்னு செயலாளர் இருந்தார் இங்கே. அவர் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு ராஜபாளையத்தில் வாங்கி கொடுத்தாரு, 10,000, 50,000. இன்றைக்கி அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓரளவுக்கு நலிவுற்ற ஆளுகளுக்கு இதை செஞ்சாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வரல, நமக்கு ஒன்றும் தெரியல வரல. அரசுக்கு எங்களுக்கு வந்து சங்கம்னு இருக்குது. அங்கே தலைவர் செயலாளர் இவங்கள்லாம் விவாதிப்பாங்க, முடிவுகளை சொல்லுவாங்க, அதை நாங்கள் ஆமோதிப்போம். என்ன பிரச்சனையானாலும் நாங்கள் அங்கே போய் தான் சொல்லுவோம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி தான் இந்த மெயின் விருதுநகரே. ஸோ விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிங் எம்எல்ஏ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முதலாம் நம்மளால் கருத்துக்களை பார்க்க முடிஞ்சுது. மக்களுடைய கருத்து அப்படிங்கிறது அதிமுக திமுக இதுவரையும் சார்ந்து பேசினாலுமே கூட கொஞ்சம் கூடுதலாக மக்கள் மனசில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்னுடைய பார்வை அப்படிங்கிறது மேபி இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதிமுக ரொம்ப கடுமையாக போராட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில் அதிமுக திமுகவிற்கு இடையிலான ஒரு கடுமையான ஒரு போட்டியின் மிக நிச்சயமாக இந்த விருதுநகர் தொகுதியில் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். விருதுநகர் தொகுதியில் மக்களின் மனநிலை, அந்த மக்களின் எண்ணவட்டம், அந்த மக்களின் கருத்து கணிப்புகளை நம்முடைய ஆதன் தமிழின் திரு அருள்மொழிவர்மன் முழுமையாக கேட்டு பெற்றிருக்கிறார். அந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவே வெற்றி பெறும் என்று திரு அருள்மொழிவர்மன் சொல்லியிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அது திமுகவின் கோட்டை தான். அருள்மொழிவர்மன் சொல்ற மாதிரி இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அது திமுகவின் கோட்டை தான். வரலாற்றில் பெயர் பெற்ற ஒரு தொகுதி இந்த விருதுநகர் தொகுதி. இந்த தொகுதியில் காமராஜரை திமுக தோற்கடித்திருக்கிறது. 1967 நடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் காமராஜர் தோற்கடித்திருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட திமுகவின் கோட்டைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, திமுக இதுவரை 5 முறையும் அதிமுக 2 முறை இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இப்போ இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்த ARR சீனிவாசன் என்பவர். இவருக்கே இந்த முறை இந்த தொகுதியின் சீட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் ஒரு வலுவான வேட்பாளரை தேடிக்கொண்டிருப்பதாகவும், ஏன் அந்த தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமானவர் இன்னைக்கு தமிழ்நாடு அறிந்த முகம் அதிமுகவில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, இந்த தொகுதிக்கு ரொம்ப நெருக்கமானவர். கடந்த முறை அவர் வந்து சிவகாசி தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சரானவர். இந்த முறை அவரை கூட இந்த விருதுநகர் தொகுதியில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு அதிமுக முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்றாங்க. இன்னொரு புறம் ரொம்ப வலுவான ஒரு வேட்பாளரை யாராவது ஒன்று ஒரு புதுமுகத்தை நிறுத்தலாம் அப்படின்னு அதிமுக யோசிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறையை பொறுத்தவரையில் ARR சீனிவாசனே தொடர்ந்து திமுகவுக்கு சீட்டு வாங்கி நின்றால் அதை வந்து எதிர்த்து போட்டியிடக்கூடிய வல்லமையில் ஒரு வேட்பாளரை அதிமுக நிறுத்தும்னு அந்த பகுதி மக்கள் பேசுவதை நம்ம வந்து அதிகமாக கேட்க முடிகிறது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.